தோழா ஏழை நமக்காக வாங்க சார். புத்தன் கேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் கேசு காந்தி பிறந்தது. சீட்டு கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சேன், கடைசியில் சீட்டிங் கம்பெனி உள்ளத்துக்கு வச்சுட்டானே. நம்மளாவது 6 மாச கைது, 1000 கைது. தம்பி தம்பி, என்ன இவன் ஜெயிலில் இருக்குமேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் கவுந்து படுத்துக்கிட்டு கனாகனா காண்றானா? தம்பி, ஒரு பதிலையும் காணாம. தம்பி இல்லையா, கம்பி. என்ன கிண்டலா? கிண்டல் தான். உன்னை சொல்லி குற்றம் இல்லைப்பா, எங்கட சொல்லணும். 3 வேளை சாப்பாடு, வாரத்தில் 1 நாளைக்கு முட்டை, மாசத்தில் 1 நாளைக்கு கறி, உழைப்பில்லாத சாப்பாடு, வெயில் படாத வாழ்க்கை, இப்படி உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா நீங்க இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்கப்பா. புரிஞ்சா சரி. உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா, எழுந்துச்சு வா. உங்களெல்லாம் விட்டுடுறாங்கப்பா, ஆவுன்னா எங்கட தான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுறாங்க. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இனியாவது ஒரு நல்ல மனுஷனா வாழ முயற்சி பண்ணு. முயற்சி பண்ற. முயற்சி பண்றியா சார்? கஷ்டப்பட்டு நல்லவனா வாழறத விட இஷ்டப்பட்டு கெட்டவனாவே இருந்துடலாமே. அதுவும் இல்லாம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான்னு சொல்லியிருக்காங்க. என்ன புரிஞ்சுதா சார்? புத்தன் இயேசு காந்தி பிறந்த பூமியில். இவன் உருப்படவே மாட்டான். என்ன கணேசா அப்படி பாக்குற? 6 மாசமா நம்மள பிரிஞ்சிருந்தானே, அதனால இவன் நம்மள மறந்துருப்பானோ அப்படின்னு நினைக்கிறியா? நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நாயா அலையறேன், ஆனா என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது. நீ ஏன் சொல்லு கணேசா, நான் என்ன ஆசிரமம் நடத்தி அநியாயம் பண்றேனா? இல்ல அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறேனா? அவங்க எல்லாம் நியாயம் கேட்கும் போது நான் மட்டும் நியாயம் கேட்கறது தப்பா கணேசா? அப்படி என்ன கணேசா நான் தப்பு பண்ணிட்டேன்? செலவுக்கு காசு இல்லாத போது செல்போன் அடிச்சேன். நான் அடித்த நேரம் 5000 ரூபாய் செல்ஃபோன் 500 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த தங்கம் இருக்குதே தங்கம், அது கூட நான் உள்ளே போனால் விலை ஏறுது, வெளியில் வந்தால் விலை இறங்குது. நானும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அந்த ஏட்டு முயற்சி பண்ணு முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா கணேசா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் தெரியாத தொழிலை தொட்டவனும் கஷ்டப்படுவான்னு. நீ கடவுள், உனக்கு தெரியும். அவன் கான்ஸ்டபிள், அவனுக்கு தெரியாது. ஓகே கணேசா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன்னோட இடத்துல இருந்து என்னோட வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். நீ தான் கூட இருக்கணும் கணேசா. கணேசா ஆரம்பிச்சு வைக்கிறான், இனி அமோகம்தான். கோவிந்தா 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 கோ. என்ன தம்பி, வெளியிலேருந்து வரீங்களா? என்னடா, நாம் உள்ளேருந்து வரோம், இவன் வெளியிலேருந்து வரியன்னு கேட்குறான். ஏன் சாமி? தம்பி, அம்மன் கோயிலுக்கு போனா சக்தி சக்தின்னு சொல்லணும், சபரிமலைக்கு போனா சரணமையப்பான்னு சொல்லணும், இங்க வந்த அரோகரா தானே போடணும். ஏன் கோவிந்தா சொல்ற? போன வாரம் தான் திருப்பதி போயிட்டு வந்தேன், அந்த ஞாபகத்தில் கோவிந்தா சொல்லிட்டேன். நல்ல வேலை, 4 பேர் என்னை பார்த்து நாடுறதுக்குள்ளேயும் என்னை காப்பாத்தின கடவுளே ஆசீர்வாதம். நல்லா வாழு. ஆமா தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? தேவாரம் தம்பி திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவாரம் தம்பி திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் தான். அப்படியா? ஆமா. அரோகரா அரோகரா, கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு பழனி ஆண்டவனுக்கு. சாமி கிட்ட அடிச்ச டாலர் தங்கமா இருக்குமா? எங்க எங்க ஒரு நிமிஷம், எதுக்காக இந்த அம்மா மேல மஞ்சள் தண்ணி ஊற்றி உருட்டுறாங்க? அது ஒரு வேண்டுதலுங்க. அந்த அம்மாவுக்கு 10 வருஷமா குழந்தையே இல்லைங்க. ஏதோ அந்த எம்பெருமான் முருகனோட அருளால ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய கொடுத்த முருகனுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்ல, அதனால தான் இந்த அங்க பிரதர்சன. ஓஹோ என்ன ஓஹோ? அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு வள்ளி தேவான ரெண்டு பொண்டாட்டி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் இருந்தும் முருகனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. அவரு தேவால இந்த அம்மாவுக்கு எப்படி குழந்தை? அந்த அம்மா புருஷன் பேர் முருகையா? என்ன குழந்தை? ஓஹோ அத்யபூர்வகமேவ குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யா நன்சமே கண்ண சோதி நட்சத்திரம் கேம சைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய நாம அபிவிருத்தியர்த்தம் அம்பாள் பேருக்கு இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் அஷ்டோத்ர சதநாமாவளி பூஜாம் கரிஷ்யே. நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே, புதுசா? அது தெரியாதா, இது வாங்கி ஒரு வாரம் ஆகுது. ஒரு தோடு ரொம்ப அழகா இருக்கே, எங்க வாங்கினது? இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அட என்ன இது, உன் நெக்லஸ் காணோம். உன் தோடு கூட காணுமே. இந்த குழந்தையோட கொலுசு கூட விட்டு வைக்கலையே. என்ன சாமி, என்ன சாமி இது? சத்த பொறுங்கோனா, சத்த பொறுங்கோ, சத்த பொறுங்கோனா, தங்க விக்கிற வேலையில என்ன சொல்றீங்க? சத்த பொறுங்கோனா, நம்ம மூடி தரக்குறதுல காணானா நான் எங்க போறது? அதை ஏன் கேக்குறேன்? உங்க நாய் காணா விட அம்பாள முறையிறேன். அம்பாளுக்கு வச்சிருந்த வெங்கலமணி திருட்டு போயிடுத்து. சொல்றது எல்லாம் அம்பாள் பாத்துப்பா. வாங்க எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வணக்கம் பாதரே. வணக்கம் வணக்கம். என்ன பாதர் பைக் புஷ் ஆக்குது? எல்லாம் கர்த்தரின் செயல். யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார். கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தரின் செயல். அதெல்லாம் இருக்கட்டும், வண்டியை கர்த்தர் கொடுத்துருக்காரு. பெட்ரோலுக்கு துட்டு யாரு கொடுப்பா? அதையும் கர்த்தரே கொடுப்பார். டோக்கனுக்கு துட்டு? விளையாட்டு சிறுவண்ணி. ஓடும் வாகனமே இலவசமாக ஓடுது, நிற்கும் வாகனத்திற்கு செலவு செய்வார்களா? God bless you my son. ஆடாச்சி, இந்த கீதா தான் நல்லா இருக்குதே. சோக்கா சொல்லிட்டு போறாரு. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிதா சுதன் கர்த்தரின் நாமத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதா? நீ என்ன பாவம் செய்தாய்? கணக்கே இல்லை ஃபாதர். திருவிளையாடல் வசனம் மாதிரி 1, 2, 3ன்னு வருஷப்படுத்திக்கோங்க. ஃபாதர், அது என்னன்னா, எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு இஷ்டம் இல்லை. ஆனால் நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே, அது என்னமோ ஃபாதர். நானும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிக்கணும்னு நான் ஏன் அலையிறேன். ஆனால் என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது. அதை விடுங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஃபாதர், என் பாக்கெட்டில் மட்டும் காசு இல்லைன்னா ராக்கெட்டாக இருந்தாலும் திருடணும்னு தோணுது. இதெல்லாம் பாவம் இல்லையா ஃபாதர்? தான் செய்த பாவங்களை உணர ஆரம்பித்தாலே பாதி திருந்து விடுகிறோம். சரி, மீதி கர்த்தரின் கிருபையால் உன் பாவங்கள் அனைத்தும் போக்கப்படும். கோர்ட்டில் கிடைக்கிற முன்ஜாமீன் மாதிரி இருக்குது ஃபாதர் உங்கள் வார்த்தை. சரி, நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செய்யலான்னு தான் இங்கே வந்தேன். அதை நினச்சி நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க ஃபாதர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, அறியாமல் செய்த அந்த சிறுவனின் பாவங்களை மன்னித்தருளும்படி அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.